சரியப்பா பார்த்தோம்ல நீரை எவ்வாறு சிக்கனமாக பயன்படுத்தணும் பார்த்தோம். என்ன செய்யணும், வாளியில் நீர் நிரம்பி வழியை தவிர்க்கணும். காய்கறி பழங்கள்லாம் சட்டியில் வச்சு என்ன செய்யணும், தண்ணியை பிடிச்சி கழுவணும். பல் திளக்கும்போது குழாயை மூடி விடணும். அப்புறம் என்ன செய்யணும், நம்ம ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது வாட்டர் பாட்டிலில் இருக்க தண்ணியெல்லாம் தாவரங்களுக்கு செடிகளுக்கு ஊற்றணும், வேஸ்ட்டாக கீழே ஊற்றக்கூடாது. ஏன்னா அது ஒவ்வொரு முறை பயன்படுத்திய பிறகும் குடிநீர் குழாயை என்ன செய்யணும், மூட வேண்டும். தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச தெளிப்பானை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பானா என்னதுப்பா, நம்ம இந்த இது இருக்குல்ல ஸ்ப்ரே அடிப்போம்ல அது மாதிரி, பொல்லு பொல்லுன்னு ஊற்றாமல் ஸ்ப்ரேயில் லைட் அதுக்கு தேவையான தண்ணியை மட்டும், அளவுக்கு அதிகமாக ஊற்றாமல் தேவையான நீரை மட்டும் ஊற்ற வேண்டும். அடுத்தது பாருங்கள், பதிலளிப்போமா. பதிலளிப்போமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நீரை சேமிக்க உதவும் சில வழிமுறைகளை எழுதுக. எதை இப்போ பார்த்தோம்லப்பா, என்னெல்லாம் நீரை சேமிப்போம், பல் துளக்கும்போது என்ன செய்யக்கூடாது, குழாயை திருகி விடக்கூடாது. அதுக்கடுத்து என்ன செய்யணும், வாளியில் நீர் நிரம்பி வழிஞ்சதும் கரெக்டாக நிப்பாட்டணும். வாட்டர் பாட்டிலில் மீதமுள்ள தண்ணீரை செடிகளுக்கு ஊற்றணும் அப்படின்னு பார்க்கணும். சரி, அடுத்து பாட்டு முயற்சி போமான்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. பின்வரும் வினாக்களுக்கு டிக் குறியிடுக. உங்கள் பதில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களிலிருந்து மாறுபட்டால் அருகிலுள்ள கட்டத்தில் அதன் பெயரை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, நீர் அருந்த பின்வரவற்றில் எதை பயன்படுத்துவீர்கள், என்னது, நம்ம வாட்டர் பாட்டில் தான் பயன்படுத்துகிறோம். உங்கள் வீட்டில் எந்த பாத்திரத்தில் குடிநீர் சேமித்து வைக்கப்படுகிறது, இந்த பித்தளை பாத்திரம். உங்களுக்கு குடிநீர் எங்கிருந்து கிடைக்கிறது, எங்கேருந்துப்பா கிடைக்கிறது, கிணறு. அடுத்து பாருங்கள், புள்ளிகளை இணைத்து படத்திற்கு வண்ணம் தீட்டி வாக்கியத்தை முழுமைப்படுத்துக. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை என்ன செய்யணும், டாட் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், அந்த புள்ளிகளை நீங்கள் எல்லோரும் அந்த புள்ளிகளை எல்லாம் இப்படி ஜாயின் பண்ணி அதுக்கு என்ன செய்யணும், கலர் அடிக்கணும். கலர் அடித்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த வாக்கியத்தை வந்து நிறைய செய்யணும். ஒவ்வொரு டேஸ் நீரையும் சேமிக்க வேண்டும். ஒவ்வொரு துளி, இந்தாளுக்கு பார்த்தீங்களா மலையிலேருந்து நீர் துளி விழுது, ஒவ்வொரு துளி நீரையும், அப்போ துளி ஒவ்வொரு துளி நீரையும் சேமிக்க வேண்டும். சரியாப்பா, அடுத்தது நீர்நிலைகளை பாதுகாத்தல். நம்ம இருக்கோம்ல ஆறு ஏரி குளம் கிணறு எல்லாம் இருக்குங்களே, இருக்கு சொன்னோம்லப்பா, அதெல்லாம் என்ன செய்யணும், மாசுபடாமல் நம்ம கொண்டு எந்த பொருளையும் நம்ம சாப்பிட்டு செஞ்சுட்டு பேப்பரு இல்லாட்டி வாட்டர் பாட்டில் எதுவுமே என்ன செய்யக்கூடாது, அந்த நீர்நிலைகளை போட்டு என்ன செய்யக்கூடாது, அதை வந்து மாசுபடுத்தக்கூடாது. அதில் உள்ள அந்த மேலே உள்ள அந்த இதெல்லாம் எடுத்து நீரை எப்படி பயன்படுத்தணும், சுத்தமாக பயன்படுத்தணும். இப்போ கொடுத்துருக்காங்க, பூமியில் நமக்கு கிடைக்கும் நீர் அனைத்தும் மழை மூலமாகவே கிடைக்கிறது, அனைத்தும் மழை மூலமாகவே கிடைக்கிறது. மழைப்பொழிவின் போது சிறிதளவு நீர் நிலத்தின் மீது விழுந்து வழுந்தோடி ஓடை மற்றும் ஆறாக மாறுகிறது. குறைந்த தாழ்வான பகுதிகளான குளங்கள் மற்றும் ஏரிகளில் நீர் சேகரிக்கப்படுகிறது. ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதன் மூலம் அதன் ஓட்டம் தடுக்கப்பட்டு நீர் சேகரிக்கப்படுகிறது. மேலும் சிறிதளவு மழைநீர் நிலத்திற்குள் ஊடுருவி நிலத்தடி நீராகிறது. சரியாப்பா, இதுதான் நீர்நிலைகள் எவ்வாறு உருவாகுங்கிறது பார்த்தோம். ஆறு ஏரி எல்லாம் இப்படி உருவாகுங்கிறத பற்றி போட்டிருக்காங்க. ஏரி நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதியாகவே பகுதியே ஏரி எனப்படும். பொதுவாக இது நதியின் ஒரு பகுதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் நீர் ஆதாரத்தின் பகுதியாகவோ இருக்கலாம். இதுதான் இப்போ இதுக்கு பேர் தான் என்னது, ஒரு பெரிய நீர் நிரம்பிய ஒரு பகுதி தான் என்ன செய்கிறோம், ஏரின்னு சொல்கிறோம். சரியா, அது நதியின் ஒரு நதி இருக்குல்லையா, நம்ம கங்கை நதியெல்லாம் இருக்குல்ல, அதில் ஒரு பகுதியாக கூட நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து குளம், இந்த இருக்குது பார்த்தீங்களாப்பா, இதுதான் குளம். குளம்னா என்ன போட்டிருக்கு, தேங்கி நிற்கும் நீர் குளம் எனப்படும். இது இயற்கையாகவோ அல்லது செயற்கையாகவோ இருக்கலாம். அதன் அளவு ஏரியை விட சிறியது. குளம் என்ன செய்யலாம், நம்மளாம் என்ன செய்யலாம், ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து என்ன செய்யலாம், பள்ளந்தோண்டி அதில் நீரை வந்து சேமித்து வைக்கலாம். அதுக்கு பேர் தான் என்னது, குளம். நீர்த்தேக்கங்கள்லாம் என்னது, இந்த அணைக்கட்டு நம்ம தண்ணி டேங்க்குன்னு சொல்லுவோம்ல அதுதான் நீர்த்தேக்கங்கள். ஓகேவாப்பா, அதுக்கடுத்து நீர் நீலைகளை பாதுகாக்கும் வழிமுறைகள். குளங்கள் மற்றும் ஏரிகளை ஆழமாக்குவது, ஏரி மற்றும் குளத்தின் கரைகளில் மரங்களை நடுவது, நீர் மாசுபடுவதை குறைப்பது, ஒரே இடத்தில் அதிகமான கிணறுகளை தோண்டுவதை தவிர்ப்பது. சரியாப்பா, அதுக்கடுத்து பாருங்கள், நீர் தேங்கினா என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு பாருங்கள். இப்போ மழைக்காலமாக இருக்கிறதுனால என்ன செய்யும், அங்கங்கே பள்ள ரோட்டில் பள்ளமாக இருந்தால் நீர் தேங்கிடும். அப்போ நீர் தேங்கினா என்னென்ன பிரச்சனை வரும் பாருங்கள், நோயை பரப்பும் கொசுக்களுக்கு தங்கள் இனத்தை பெருக்கும் இடமாக நீர் தேங்கும் இடம் விளங்குகிறது. அந்த நீர் தேங்கி வர்றதுனால மலேரியாவும் டெங்கு காய்ச்சலும் குறிப்பிடத்தக்க நோய்களாகும். அசுத்தமான நீரை பருகுவதால் நீர் மூலம் பரவும் நோய்களான
காலரா, வயிற்றுப்போக்கு, டைபாய்டு போன்றவை ஏற்படுகின்றன. சரியா? அதுக்கடுத்து இப்போ பரவச்சிலப்பா எல்லாத்துக்குமே கொசு மூலமாக பரவச்சில டெங்கு காய்ச்சல், ஏடிஎஸ் கொசுன்னு சொன்னோம்லாமா, அது மூலமாக பரவுற காய்ச்சலை பற்றி போட்டிருக்காங்க. டெங்கு காய்ச்சலின் அறிகுறிகள்: கடுமையான தலைவலி, கைகால்களின் தடிப்பு, அதிக சோர்வு, திடீர் காய்ச்சல் 3 முதல் 7 நாட்களுக்கு மேல் நீடிக்கும். சரியா? அந்த படம் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, என்ன செய்யும், இந்த கண்ணில் வலி இருக்கும், காய்ச்சல் இருக்கும், டெம்பரேச்சர் வச்சு பார்த்தா தலை இருக்கும், முதுகு வலி இருக்கும், இந்த தசையில் வலி இருக்கும், இந்த மாதிரி அலர்ஜி மாதிரி சோப் சோப்பாக தடிப்பு தடிப்பாக வரும், ஏன்னா அது மூட்டு வலி இருக்கும். இதெல்லாம் என்ன செஞ்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் உடனே என்ன செஞ்சிடணும், டா மருத்துவர்கிட்ட போய் நம்ம போய் என்ன செஞ்சிடலாம், உடனேமோ சிகிச்சை பெறணும். சரியாப்பா? அடுத்து வந்து விடையளிப்போமா, இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதெல்லாம் என்ன செய்யணும், நீங்கள் வாசித்து பார்த்து இதுக்கு ஆன்சர்லாம் எழுதி அனுப்பணும். மிஸ் எழுதியிருக்கேன் பாருங்கள். நாம் தினமும் நமது வாகனங்களை கழுவ வேண்டும். டெய்லி நம்ம வாகனங்களை கழுவ முடியுமா? தவறு. அதிக மரங்களை நடுவது மழைப்பொழிவினை ஏற்படுத்தும். சரி. நீர்த்தூவி குழாய்கள், குளித்தால் நீரை சேமிக்கலாம். சவர் பாத்ன்னு சொல்லும் இல்லையா, அதில் வந்து தண்ணி என்ன செய்ய, பூ போல தான் அவ்வளோ, கொஞ்சமாக தான் அவ்வளோ. சரி, அதில் வந்து தண்ணீர் சேமிக்கலாம். சரி. மழை நீரை சேகரிப்பது அவசியம். சரி. சரியாப்பா? அடுத்து பாருங்கள், இந்த மதிப்பீடு பயிற்சி கொடுத்துருக்காங்க, பயிற்சி கொடுத்துருக்காங்களப்பா. இதில் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்துக, கோடிட்டிடம், பொருந்தாததை வட்டவிடு, சரியா தவறா, ஓரிரு வரிகளில் விடையளி, பின்வன்வற்றுக்கு விடையளி, எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன செய்யணும், இந்த அறிவியல் புஸ்தகத்தில் உள்ள தண்ணீர் தண்ணீர் பாடத்தை வாசித்து பார்த்து அதில் உள்ள பயிற்சிகளுக்கெல்லாம் விடை எழுதி மிஸ்ஸுக்கு என்ன செய்யணும், வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடணும். எல்லோரும் அனுப்பிச்சுடுவீங்களா? கண்டிப்பாக பயிற்சியை செஞ்சு அனுப்பிச்சுடணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.